எவ்ரிபடி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வேங்க்ஸ் எஸ்கே. மார்வல் ஹாலோவின் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன வேர்வுல்ஃப் பை நைட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. இருள் உலகத்தில் மான்ஸ்டர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ்னு ரெண்டு இனங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. மான்ஸ்டர்ஸ் இனத்தை வேட்டையாடுற இனம் தான் ஹண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஹண்டர்ஸ் இனத்தோட தலைவர்கிட்ட பிளட் ஸ்டோனுங்கிற கல் இருக்கிறதாகவும் அந்த கல்லை வச்சு ஹண்டர்ஸ் என்ன தலைவர் மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணலானும் அந்த கல் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஹண்டர்ஸ் இனத்தோட தலைவராக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஹண்டர் இனத்தோட தற்போதைய தலைவராகவும் பிளட் ஸ்டோனுக்கு சொந்தக்காரரும் இருக்கக்கூடிய உலிசிஸ் மரணம் அடைஞ்சிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளட் ஸ்டோன் அடுத்து யாருக்கு சொந்தமாக போகுதோ அவங்க தான் ஹண்டர் இனத்தோட அடுத்த தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க. இறந்து போன ஹண்டர் இன தலைவர் உலிசிஸோட இறுதிச் சடங்கில் தான் அடுத்த ஹண்டர் இன தலைவருக்கான போட்டி நடக்க போகுது. அதில் கலந்துக்க வந்திருக்கிறது தான் நம்ம ஹீரோ ஜாக். இந்த போட்டியில் வெற்றி அடையிறவங்க தான் அடுத்து அந்த பிளட் ஸ்டோனுக்கு சொந்தக்காரராக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹண்டர் இன தலைவராகவும் இருக்க போகிறாங்க. இந்த பிளட் ஸ்டோனை அடையக்கூடிய போட்டியில் கலந்துக்க ஹீரோவை போலவே இன்னும் சில ஹண்டர்ஸும் வந்திருக்காங்க. இந்த போட்டியை நடத்த போகிறது இறந்து போன ஹண்டர் என தலைவர் ஒலிசிஸோட மனைவி தான். ஒலிசிஸோட மனைவி கிட்ட ஒரு காவலாளி வந்து உங்கள் கணவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த மகள் எலிசா வந்திருக்கான்னு சொல்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த பிளட் ஸ்டோனை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்திருக்கிறதுல ஒரு ஹண்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் 57 மான்ஸ்டரை வேட்டையாடி இருக்கேன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் எலிசாவை பார்த்து பேச வராங்க ஒலிசிஸோட தற்போதைய மனைவி. எங்கே போன நீ இத்தனை நாளாக? 20 வருடங்களாக நீ உங்கள் அப்பா கூட இல்லவே இல்லை. இப்போது பிளட் ஸ்டோனுக்கு போட்டி நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீ வந்துட்டியா அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க உலிசிஸோட தற்போதைய மனைவி. அதுலேருந்தே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆகாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. 20 வருடங்களாக உங்கள் அப்பா கூட நீ இல்லாததுனாலையும் ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாததுனாலையும் இந்த பிளட் ஸ்டோன் உனக்கு கிடைக்காதுன்னு கோபமாக சொல்கிறாங்க உலிசிஸோட மனைவி. எங்கள் அப்பாவோட ட்ரைனிங் தான் எனக்கு இல்லை, மற்றபடி நான் தனியாகவே நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான பயிற்சியும் இருக்குது, இந்த பிளட் ஸ்டோனை அடையக்கூடிய தகுதியும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க உலிசிஸோட மகள் எலிசா. அடுத்து போட்டியில் கலந்துக்க வந்திருக்கவங்களை அறிமுகப்படுத்தி அவங்க எடுத்திருக்கக்கூடிய கில் கணக்குகளை வச்சு எல்லாத்தையும் வரிசைப்படுத்துகிறாங்க உலிசிஸோட மனைவி. அதில் அதிகபட்சமான 100 கொலைகளுக்கு மேலே செய்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். அதை கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியம் அடைகிறாங்க. ஹீரோவுமே ஆச்சரியம் அடைகிறாரு, ஏன்னா அவர் கொலைகளை கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. இந்த போட்டிக்கான விதிமுறைகளை இறந்து போன ஹண்டர் இன தலைவர் உலிசிஸின் உயிரற்ற உடம்பே சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பிளட் ஸ்டோனை ஒரு மான்ஸ்டர் மேலே செலுத்திடுவாங்கன்னு அந்த மான்ஸ்டரை வேட்டையாடி கொன்று அந்த மான்ஸ்டர் மேலே பொறுத்திருக்கக்கூடிய இந்த பிளட் ஸ்டோனை எந்த ஹண்டர் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ஹண்டர் இன தலைவராகவும் இந்த பிளட் ஸ்டோனுக்கு சொந்தக்காரரும் ஆக போகிறதாக அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு முடித்த பிறகு இங்கே கலந்துருக்கிற அனைத்து போட்டியாளர்களுக்கு சமமாகத்தான் உலிசிஸோட பொண்ணான எலிசாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சிறப்பான அம்சமும் இருக்காது, அவங்களும் எல்லா போட்டியாளர்கள் மாதிரியும் தான் கலந்துக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க உலிசிஸோட மனைவி. பிளட் ஸ்டோனுக்கான செரிமோனியல் ஹண்ட்டுங்கிற அந்த போட்டி ஆரம்பமாகுது. இந்த பிளட் ஸ்டோனை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத மிகவும் கொடூரமான மான்ஸ்டருக்கு மேலே தான் பொருத்த போகிறேன்னு உலிசிஸோட மனைவி சொல்கிறாங்க. கலந்துக்க வந்திருக்க எல்லா ஹண்டர்ஸையும் ஒவ்வொருத்தராக அந்த மான்ஸ்டர் இருக்க இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பெண்டன்ட்டை வச்சு குழுக்கள் முறையில் ஹீரோவை தான் முதல்ல அனுப்புகிறாங்க, அவரை தொடர்ந்து ஒவ்வொருத்தராக பின்னாடியே அனுப்புகிறாங்க. அந்த மான்ஸ்டர் அடைச்சி வச்சுருக்க இடத்துல பிளட் ஸ்டோனை அது மேலே பொருத்தினதுக்கப்புறம் ஹீரோவை உள்ளே அனுப்புகிறாங்க. மான்ஸ்டரை ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கும் தருணத்தில் எதிர்ச்சியாக எலிசா ஹீரோவை சந்திக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, நானும் உங்களை பார்க்கல, நீங்களும் என்னை பார்க்கல, நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் அந்த மான்ஸ்டரை தேடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்பக்கறந்து வந்திருக்கிற ஹண்டரில் ஒருத்தனான அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோவை தாக்க வரான். எலிசா அவங்கிட்டிருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அங்கே அவனுக்கும் நம்ம எலிசாவுக்கும் சண்டை நடக்குது. அதில் ஒரு வழியாக தப்பிச்ச எலிசா அவங்கிட்டிருந்த அந்த கோடாரி ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அந்த தாடிக்காரனும், நீ என்கிட்டருந்து தப்பிக்க முடியாது, உங்கள் எல்லாத்தையும் கொல்லுவேன், அந்த மான்ஸ்டரையும் கொல்லுவேன், அந்த பிளட் ஸ்டோன் எனக்கு மட்டும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் உள்ளேருந்து பயங்கரமான கோர சத்தத்தோட கத்துது. தாடிக்காரங்கிட்டருந்து தப்பிச்ச நம்ம எலிசா அங்கே இன்னொரு ஹண்டர்கிட்ட மாட்டிக்கிறா. அங்கே நடந்த ஒரு போராட்டத்தில் அந்த ஹண்டரோட கையை அவள் கையில் வச்சுருந்த கோடாரியாலேயே வெட்டிடுறா நம்ம எலிசா.
இங்கே எலிசாவுக்கும் அந்த சைனீஸ் ஹண்டருக்கும் மிகப்பெரிய சண்டையே நடக்குது. அப்போது ஒரு கட்டத்தில் அந்த சைனீஸ்காரன் தொண்டையிலேயே நம்ம எலிசா அம்பு விட்டுறா. சத்தம் கேட்டு அந்த தாடிக்கார ஹண்டர் இவங்க இருக்கிற இடத்துக்கே வர உடனே எலிசா அந்த சைனீஸ் ஹண்டரை குழிக்குள்ளே தள்ளி வாயை பொத்தி சத்தம் வராமல் பார்த்துக்கிறா. மறுபடியும் அந்த தாடிக்கார ஹண்டர் இவங்க இருக்கிறத பார்க்காம அந்த கோடாரி மட்டும் இங்கே கிடக்கிறத பார்த்து கோடாரியை அவனே திரும்ப எடுத்துக்கிறான். அந்த இடத்த விட்டும் போயிடுறான். தொண்டையில் கத்தி குத்து வாங்கின அந்த சைனீஸ் ஹண்டர் அந்த இடத்துலையே உயிர் இறந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு புதற்குள்ளே இருந்த அந்த மான்ஸ்டரோட கை ஹீரோவை அழுத்துது. ஹீரோ பயப்படுவான்னு பார்த்தா சிரிக்கிறான். அந்த கையை தட்டி கொடுத்து ஒரு நீண்ட கால நண்பர்கள் போல் அந்த மான்ஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ இங்கே வந்தது அந்த மான்ஸ்டரை கொன்று அந்த பிளட் ஸ்டோனை அடையிறதுக்காக இல்லை, மாறா அடப்பட்டு கிடக்கிற அந்த மான்ஸ்டரை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகிறதுக்காகன்னும் அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டுன்னு தெரிய வருது. அப்போ தான் அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி பிளட் ஸ்டோன் பொருத்திருக்கிறத ஹீரோ பார்க்குறான். சரி, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்புறோம், என்கிட்ட ஒரு குட்டி பாம் இருக்குது, அதை நான் அந்த சுவத்தில் அட்டாச் பண்ணி அதை வெடிக்க வச்சுறேன், அது வெடித்த உடனே நீ அந்த ஓட்ட வழியாக வெளியில் ஓடிடணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. இதே சமயத்தில் சுற்றி இருக்க மற்ற ஹண்டர்ஸும் இந்த மான்ஸ்டரை தேடிக்கிட்டு இருக்காங்க பிளட் ஸ்டோனை எடுக்கிறதுக்காக. அந்த இடத்துக்கு இன்னொரு ஹண்டர் வரதை பார்த்த நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துல போய் கதவை பூட்டிக்கிறான். அதே ரூமில் நம்ம எலிசாவும் இருக்கிறத பார்க்குறான் நம்ம ஹீரோ. அந்த கதவை ஏன் பூட்டுனேன், இப்போது அதை திறக்கிறதுக்கு சாவி நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின் எலிசா. இவங்க இப்போ மாட்டிக்கிட்டு இருக்க இந்த இடம் நம்ம எலிசாவோட முன்னோர்களோட இறந்து போன உடல்களை இங்கே தான் பதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக அந்த சவப்பெட்டிக்குள்ளே இன்னொரு சாவி இருக்கிறத கண்டுபிடிக்கிறா எலிசா. அந்த சாவியை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ எலிசா கிட்ட உண்மையாக சொல்கிறான். நான் பிளட் ஸ்டோனை தேடி இங்கே வரலன்னு, என்னோட நண்பனான அந்த மான்ஸ்டரை காப்பாற்றுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறான். பிளட் ஸ்டோனை நீ எடுத்துக்கோ, என் நண்பனை காப்பாற்ற எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு ஒரு டீல் போடுறான் நம்ம ஹீரோ எலிசா கிட்ட. அதுக்கு எலிசாவும் ஒத்துக்கிறா. என்னோட நண்பனான அந்த மான்ஸ்டரை பார்க்கும்போது டெட் அப்படின்னு அவனோட பேரை சொல்லி நீ கூப்பிட்டனா அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. உடனே எலிசா மான்ஸ்டரை தேடி போகிறா. நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க அந்த குட்டி பாமை வச்சு அங்கே இருக்க சுவரை உடச்சி தப்பிக்கிறதுக்கு வழி ரெடி பண்ண போகிறான். அப்போ தான் அந்த மான்ஸ்டர் இந்த தாடிக்காரனை கையாலேயே எரித்து பஸ்பமாக்குறத பார்த்து ரொம்பவே பயப்படுறா எலிசா. அடுத்து அந்த மான்ஸ்டர் எலிசாவை பார்க்கும்போது டெட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன அந்த மான்ஸ்டரோட பேரை சொல்லி கூப்பிடுறா. உடனே அந்த மான்ஸ்டர் பொட்டி பாம்பாக அடங்கி நம்ம எலிசா சொல்கிறத கேட்க ஆரம்பிக்குது. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், உன் ஃப்ரெண்ட் உனக்காக அந்த சுவரை உடச்சி வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்கிறான் நம்ம எலிசா. உடனே அங்கேருந்து ஹீரோவை நோக்கி ஓடுறாங்க எலிசாவும் நம்ம மான்ஸ்டரும். நம்ம ஹீரோ பாம்பை செட் பண்ணி அந்த செவத்தை உடச்சதும் மான்ஸ்டர் அந்த செவத்தை நோக்கி வெளியே ஓடுது. அதுக்கு பின்னாடி பொருத்திருக்கிற அந்த பிளட் ஸ்டோனை கயிறை போட்டு நம்ம ஹீரோயின் அது உடம்புலேருந்து தனியாக பிரிச்சிடறா, அது கீழே விழுந்துருது. பிளட் ஸ்டோனை எடுத்ததும் அந்த மான்ஸ்டர் உடஞ்சி போன அந்த சுவர் வழியாக வெளியே தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுது. கீழே விழுந்த பிளட் ஸ்டோனை நம்ம ஹீரோ எடுக்க முயற்சிக்க அவனுக்கு ஷாக் அடித்த மாதிரி தூக்கி வீசப்படுறான். அப்போ தான் ஒரு உண்மை தெரிய வருது, நம்ம ஹீரோ ஹண்டர் இனத்தை சார்ந்தவன் இல்லை, அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு. உடனே அந்த இடத்துக்கு வர உள்ளிசிஸோட மனைவி, இவன் ஒரு மான்ஸ்டர், அதனால தான் இவனால் பிளட் ஸ்டோனை தொட முடியலை, இவன் நம்மளை மாதிரியே ஒரு ஹண்டராக நடித்து நம்மளெல்லாம் ஏமாற்றிருக்கான், அது மட்டும் இல்லாமல் அந்த மான்ஸ்டரை வேற இங்கேருந்து தப்பிக்க வச்சுருக்கான், இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும், இந்த பிளட் ஸ்டோனால் தான் உனக்கு முடிவு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோயின் எலிசாவையும் அவனையும் ஒரே கூண்டுலேயே போட்டு அடைக்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பிளட் ஸ்டோனை வச்சு அவனை தாக்கும்போது அவன் மான்ஸ்டராக மாறினாலும் முதல்ல ஒரே கூண்டில் இருக்க எலிசாவை தான் தாக்குவான், அதுக்கப்புறம் தான் நம்மளை தாக்க தயாராகுவான், அதுக்குள்ளே நாம் அவனை கொன்னிடலாம் அப்படின்றது தான் நம்ம ஒலிசிஸோட மனைவியோடைய பிளான். கூண்டுக்குள்ளே மயக்கத்துலேருந்து தெளிஞ்ச நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். நீ ஒரு துரோகி, என்னை ஏமாற்றிட்ட, நீ ஒரு மான்ஸ்டருங்கிறத என் கிட்டே சொல்லாமல் எங்களை மாதிரியே ஹண்டராக நடித்து என்னையும் ஏமாற்றிருக்க, இதுக்கு மேலே நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் இருக்கா ஹீரோயின் எலிசா. அப்போது ஹீரோ, நான் மான்ஸ்டர் தான், ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு மட்டும்தான் நான் மான்ஸ்டராக மாறுவேன், அதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது, அதனால் நீ கவலைப்படாத, நான் 5 நாளைக்குள்ளே எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு ஒரு ஐடியா சொல்கிறான் நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோயின், அவங்கக்கிட்ட வச்சுருக்க அந்த பிளட் ஸ்டோனை வச்சு உன்னை 5 செகண்டில் மான்ஸ்டராக மாற்றிடுவாங்க, 5 நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, நீ மான்ஸ்டராக மாறின உடனே என்னை முதல்ல கொண்டுருவ, உன்னை நம்பி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு இதுதான் எனக்கு கிடைக்கிற தண்டனைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாள். அதை கேட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்ச நம்ம ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஹீரோயினை நல்லா
ஒரு நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி ஹீரோனோட ஸ்மெல்லை நல்லா மோப்பம் பிடிச்சிக்குவான். நல்லா அவளோட ஸ்மெல்லை மோப்பம் பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் மான்ஸ்டராக மாறினதும் ஒன்று நான் தாக்க வந்தேன்னா நீ என்னோடய கண்ணையே பார், எக்காரணத்தை கொண்டும் ஐ கான்டாக்டை மட்டும் மிஸ் பண்ணலாத, ஒருவேளை உன்னை அடையாளம் கண்டு நான் உன்னை உயிரோடு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பா. நடந்ததில்லை, ஒரு ட்ரை தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதே நேரத்தில் பிளட் ஸ்டோனை எடுத்துக்கிட்டு நம்ம வில்லி அவளுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறா. பிளட் ஸ்டோனை எடுத்து ஹீரோ கெஞ்ச கெஞ்ச அவன் சொல்கிறத கேட்காம அவன் மேலே பிரயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான் நம்ம வில்லி. அந்த பிளட் ஸ்டோனோட பவர் தாங்காமல் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக மான்ஸ்டர் வேர் உல்ஃபாக மாற ஆரம்பிக்கிறான். முழுசாக வேர் உல்ஃபாக மாறினதும் அவனை பார்த்து நம்ம வில்லி சிரிக்க, முதல்ல நம்ம ஹீரோ தாக்குறதே நம்ம வில்லியைத்தான். உடனே சுற்றி இருக்க பாதுகாவலர்கள் ஹீரோ மேலே கரண்ட்டை பாய்ச்சுறாங்க. அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. அதோட முடிவில் அவனை அடைச்சி வச்சிருக்க அந்த கூட்டையே உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துறான் நம்ம ஹீரோ வேர்வல்ஃப். வெளியில் வந்ததும் அங்கே இருக்க காவலாளிகள் ஒவ்வொருத்தரையும் அடித்து தம்சம் பண்ணுறான் நம்ம வேர்வல்ஃப். அதே சமயம் நம்ம ஹீரோயின் சுற்றி இருக்க மற்ற ஹண்டர்ஸை கொண்டுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் காவலாளிகளை நம்ம ஹீரோ வேர்வல்ஃப் கொண்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மிச்சம் இருக்க அந்த ஹண்டர்ஸை நம்ம ஹீரோயின் கொண்டுக்கிட்டு இருக்க. இறுதியில் வில்லி அவகிட்ட இருக்க அந்த பிளட் ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வேர்வல்ஃப் மேலே அவள் பவரை ஏவுறா. பிளட் ஸ்டோனோட பவர் தாங்க முடியாமல் ஹீரோ துடிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயம் நம்ம ஹீரோயின் வில்லியோட முதுகலை அவகிட்ட வச்சுருந்த ஆயுதத்தை வச்சு ஒரு குத்து குத்தி அவளை இழுத்து கீழே தள்ளுறா. நம்ம ஹீரோவையும் காப்பாற்றிடுறா. மான்ஸ்டர் ரூபத்தில் இருக்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை அடையாளம் தெரியுமோ தெரியாதோன்ற ஒரு பதட்டத்திலேயே ஹீரோயின் அவன் கிட்டே போகிறா. கீழே விழுந்திருக்க அந்த பிளட் ஸ்டோனை சேஃப்டிக்கு கையில் எடுத்துக்கிட்டு ஹீரோவை நோக்கி முன்னேறா. மான்ஸ்டர் ரூபத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பிளட் ஸ்டோனால் தாக்கப்பட்டதுனால ஒரு ஓரமாக முடங்கி படுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பக்கத்தில் வந்த உடனே அவளை தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கான் நம்ம ஹீரோ. ஹீரோயின் மேலே ஏறி உக்காந்து அவள் கண்ணை நேருக்கு நேர் பார்க்கும்போது தான் அவனுக்கு நினைவுகள் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட கண்களை நல்லாவே பார்த்துருப்பான். கொண்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஸ்மெல்லையும் நல்லாவே மோப்பம் பிடிச்சிருப்பான். அது எல்லாமே இவனுக்கு இப்போ நினைவுக்கு வருது. ஹீரோயினும் பதிலுக்கு அவனை தாக்காமல் நான் அவனோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டனிமலை கோதுற மாதிரி கோதி கொடுக்குறா. உடனே ஹீரோ இவளை தாக்காமல் இவளை விட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுறான் நம்ம ஹீரோ வேர்வல்ஃப். உடனே நம்ம வில்லி ஹீரோயினை துப்பாக்கியில் தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறா. கரெக்ட் டைமில் என்ட்ரி கொடுத்த நம்ம மான்ஸ்டர் டெட் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அதை காப்பாற்றினதுனால அந்த வில்லியை அவனோட கையாலேயே எரித்து சாம்பல் ஆக்கிட்டு நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றுறான் டெட் மான்ஸ்டர். வில்லியை கொன்னதுக்கு அப்புறமேட்டு ஹீரோயின் கிட்ட அவனோட ஃப்ரெண்ட் வேர்வுல்ஃப் எங்கே போயிருக்கான்னு சொல்லி கேட்குறான். அவன் இந்த வழியாக தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் டெட்டு கிட்ட சொல்கிறான். உடனே வேர்வுல்ஃபை தேடி அவனும் அவன் போன வழியிலேயே பின்னாடியே கிளம்பிடுறான். இப்போது எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பிளட் ஸ்டோன் கிடச்சிருச்சு. அடுத்த ஹண்டர் இனத்தோட தலைவராகவும் மாறினது நம்ம ஹீரோயின் எல்சா தான். இப்போது ஹண்டர் இனத்தோட தலைவரான எல்சாவுக்கும் நம்ம மான்ஸ்டர் இனத்தில் இருக்கக்கூடிய டெட் மான்ஸ்டருக்கும் வேர்வுல்ஃப் மான்ஸ்டருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. இறுதியாக காட்டுக்குள்ளே டெட்டும் வேர்வுல்ஃப் என்று அழைக்கப்படும் ஜாக்கும் ஒரு கூடாரத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்து கையில் ஏதோ காஃபி மாதிரி வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்துடன் நிறைவடைகிறது மார்வலன் வேர்வுல்ஃப் பை நைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.